அனைவருக்கும் வணக்கம். ட்ரெய்லரு வெளியிருக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பண்ணும்போது ஒரு இங்கிலீஷ் பட டைப்பில் இருந்தது. என்னடா இந்த அளவுக்கு மேக்கிங் பழு பில்டப்பாக இருக்கு, இங்கிலீஷ் படம் ரேஞ்சுக்கு எடுத்துருக்காங்களே அப்படின்னு பார்த்தா திடீர்னு நிகில் சிரிக்கிறார். பகீர்னு ஆகி போச்சு. ஏன்னா நிகிலுக்கு இந்தளவுக்கு பில்டப் பண்ண முடியாமல் இங்கே கொஞ்சம் கற்றுக்க வேண்டியிருக்கு. நம்ம கொண்டு பில்டப் பத்தாது. நிகில்கிட்ட நான் தனியாக வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஆமாம், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சிவகாசி முருகேசன் டைட்டில். ஏன் சிவகாசி படத்தில் கூட இந்தளவுக்கு நம்ம டைட்டில் போட்டதில்லை. பேரில் எல்லா வடியும் இருக்குது, இல்லை சரவடியும் அடக்கி அவர் சிவகாசி முருகேசன். இதை முதல்ல பார்த்துருந்தா சிவகாசியில் உங்களுக்கு காப்பி அடிச்சிருப்பேனா? எல்லாம் பில்டப்பாகவே இருக்கு. அடுத்து கதாநாயகன் சஞ்சய் பேசினார். நான் கேரளா தமிழ் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னார். தமிழுக்கு எல்லாமே பிரச்சனை தான். கேரளாவும் பிரச்சனை தான், கர்நாடகாவும் பிரச்சனை தான், டெல்லியும் பிரச்சனை தான், மகாராஷ்டிரம் பிரச்சனை தான், சின்னத்தில் தமிழுக்கு தமிழே பிரச்சனை தான். அதனால் நாங்கள் எல்லாம் பழகி போச்சு. எங்களுக்கு பிரச்சனையை பார்த்து பார்த்து தமிழுக்கு ஒன்றும் இனிமேல் பிரச்சனை தாங்கிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நல்லா தான் பேசுனீங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் கதாநாயகி மேக்னா அப்படின்னாங்க, அப்புறம் மேக்னா நாயுடு அப்படின்னு ரொம்ப குஷியாக தான் வந்தேன். நாயுடு இல்லை, மேக்னா தான், நம்ம மேக்னா. நல்லா தமிழ் பேசுவாங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் இங்கிலீஷும் கலந்து பேசினா நினைக்கிறேன். நல்ல ஹோம்லியான முகம், நல்லா வரணவங்க, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள். பன்னீர்செல்வம் சாருக்கு அன்பு வணக்கம். ஏன்னா இப்போ தேட்டர் உரிமையாளர்லாம் தனியாக நம்ம கவனிச்சுக்கணும். இப்போ ஹீரோட கிடச்சிருவாங்க, தேட்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதனால் தனிப்பட்ட முறையில் பன்னீர்செல்வம் சாருக்கு என் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் ஆசான், யாரும் ஊர்லேருந்து அசிடண்டாக சென்னைக்கு வராங்களோ, யாரெல்லாம் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்களோ, எல்லாருக்கும் ஏகமாக தானே ஒரே ஆசான், எங்கள் இயக்குநர் திரு கே பாக்கராஜா அவர்கள். பாக்கராஜாட்ட ஒரு சிறப்பு இருக்கும். கதாநாயகிகள் வந்து அவர் படுத்த அப்படி அவ்வளோ அழகாக இருப்பாங்க, எப்படி தான் அதை ரசித்து எடுப்பார்னு தெரியாது. நான் சில படங்களில் அவர் படங்களில் பார்த்த கதாநாயகி, அடுத்து ரஜினும் நடிச்சிருக்காங்க, கமலாசனும் நடிச்சிருக்காங்க. ஆனால் சார் படத்தில் இருக்க மாதிரி அந்த அழகு அதில் இருக்காது. சில படத்தில் ஒரு படத்தில் நான் பார்த்து அந்த ஹீரோனுக்கு ரசிகன் ஆகிட்டேன், அடுத்த ரெண்டு மூணு படத்தை கேன்சல் பண்ணிட்டேன், சரியில்லை. அதுக்கப்புறம் அந்தளவுக்கு கதாநாயகியை ரசித்து ரசித்து அழகாக காட்டக்கூடியவர். ஆனால் எல்லாருமே திரைக்க மன்னன், திரைக்க திலகம் இப்படி சொல்லிட்டே இருக்காங்க. கதாநாயகி அழகாக கட்டுறதுலேயும் அவர் திலகம் தான். அவர் இந்த ஆக்ஷன் படம் பண்ணுறாங்கள்ல, ஹீரோயிசமாக வச்சு படம் பண்ணுறாங்கள்ல, இவங்கெலாம் வந்து ஹீரோ லவ் பண்ணணும். இந்த லவ் ஸ்டோரி பண்ணுற டைரக்டர்லாம் கதாநாயகியை லவ் பண்ணணும், அப்போ தான் கதாநாயகி அழகாக தீர்வாங்க. அதுக்காக நீங்கள் சார் தப்பாக நினச்சிடாதீங்க, ஷூட்டிங்கை சொல்கிறேன். ஆக்ஷன் படம்னா ஹீரோ எந்தளவுக்கு நேசிக்கிறாங்களோ, எந்தளவுக்கு லவ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பில்டப்பு, அந்தளவுக்கு அந்த ஹீரோஸ்மாக தூக்கி வைப்பாங்க. அப்படியே அது மாதிரி பாக்கஸ்டர் வந்து அதில் சிறப்பு. உங்க கொடுத்தத எல்லா காரையும் அழகாக தெரிஞ்சாங்க. இந்த படத்தில் மேக்னம் அழகாக தெரிஞ்சாங்க. ஈஸ்வரஸ்தான் லவ் பண்ணிப்பு நினைக்கிறேன் ஸ்பாட்டில். அதுவே அந்த கதாபாத்திரத்தை லவ் பண்ணணும். நமக்கு அதெல்லாம் இல்லை, அதில் வந்து வேஸ்ட். அம்மா
தேடு தயாரிப்பில் சொன்னார். தேடு கதாநாயகியை தேடுற கதைனாரு. கதையில் வந்து கதாநாயகியை தேடலாம். இப்போல்லாம் நிறைய கதாநாயகி தேட வேண்டியிருக்கு, வர்றாங்க காணாமல் போயிடுறாங்க. தேடு டைட்டில் வந்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் புதுசாக இருக்குது. வாழ்க்கையிலே தேடுங்கிறது இப்போ எப்படின்னா, கருவுறும்போது நல்ல டாட்டை தேட வேண்டியிருக்கு ஒரு தாய், அப்புறம் பிரசவம்போது நல்ல ஆஸ்பத்திரியை தேட வேண்டியிருக்கு, அப்புறம் குழந்த பிறந்துட்டால் நல்ல பேரை தேட வேண்டியிருக்கு. இப்போ பிறந்த உடனே ராசியை பார்த்துட்டு வீல் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைங்க, கால் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைங்க, வால் ஆரம்பிக்கிற மாதிரி பேர் வைங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு பேரே தேட வேண்டியிருக்கு. இப்போது அதுக்கப்புறம் ஸ்கூல் தேட வேண்டியிருக்கு நல்ல ஸ்கூலாக, அதுக்கப்புறம் நல்ல காலேஜ் தேட வேண்டியிருக்கு. காலேஜ் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல லவ்வரை தேட வேண்டியிருக்கு, அது முக்கியமில்ல, அது தேட வேண்டியிருக்கு. அப்புறம் வந்து வேலையை தேட வேண்டியிருக்கு, வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ கல்யாணத்துக்கு பொண்ணை தேட வேண்டியிருக்கு, அது போகும்னு ஆகி போயிடும். பொண்ணு முடிவாகிட்டால் உடனே கல்யாண மண்டபம் தேட வேண்டியிருக்கு. கல்யாண மண்டபம் தேடி கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதியை தேட வேண்டியிருக்கு. எல்லாரும் தேடுற விஷயம் அது, கல்யாணம் ஆன உடனே அப்புறம் அதை தேட வேண்டியிருக்கு. சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50-60 வயசாகி போச்சுன்னா புண்ணியத்தை தேட வேண்டியிருக்கு. புண்ணியத்தை தேடி காசி ராமேஸ்வரம் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் தேடி முடிச்சுட்டா 80-85 வயசுக்கு அப்புறம் பொண்ணை தேடுறான் மனுஷன், அப்போ தான் வாழ்க்கையை தேடுறான். இந்த வேகமான காலத்தில் வாழ்க்கையை தொடச்சுறாங்க நிறைய பேர். அந்த சார கட்டம் வரும்போது தான் வாழவே ஆசைப்பட்றான். இந்த மாதிரி வாழ்க்கை பூரா நம்ம தேடிட்டே இருக்கோம். சிலருக்கு தேடினது கிடைச்சிருது, சிலருக்கு கடைசி வரைக்கும் தேடிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சினிமா லைஃப்பில் பார்த்தோம்னா நம்ம உதவி இயக்குநர்கள் பாடு பெரும்பாடு. சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல தேடுறது நண்பனை தேடுவான். எப்படி ஒரு நண்பன்னா, ரூமில் இடம் கொடுக்குற நண்பன். அதுக்கப்புறம் வாய்ப்பு தேடுறது, அப்புறம் கதை ரெடி பண்ணிட்டு புடிச்சிட தேடுறது, எல்லாம் தேடி ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டா ரிலீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் தேட்டரை தேடுறது. சார் சொல்லி வைப்போம் சார், கேரளா தேட்டரை தேடுறது. தேட்டர்லாம் தேடி முடித்து படத்தை ரிலீஸ் பண்ணால் மக்கள் ஒன்று தேடுறான், கதையை தேடுறான். இன்றைக்கி அப்படியே போச்சு. இன்றைக்கி இப்படி ஒவ்வொன்றா தேடிக்கிருக்கோம். தேடு படத்தில் கதையை தேட வேண்டிய அவசியம் நினைக்கிறேன். கதை இருக்குது, அது என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஒரு குழப்பி வச்சுருக்காரு. சில ட்ரெயிலை பார்க்கும்போது கண்டுபிடிச்சிருவான், ஓ இது இந்த படம் இந்த சேனல்ன்ட்டு. இது எதுவும் கண்டுபிடிக்க நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை, அது அவருடைய டேலண்ட்டு தான். பாடலாசிரியர் இளைய கம்பன், அவர் மேலே நம்மளுக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு, தனிப்பட்ட பிரியம். காரணம்னா அவரோட பேர் இளைய கம்பன், அருமையான பேர். ஏன் அந்த பேருனால அவர் மேலே பாசம்னா, எங்கள் ஊர் நாட்டாசன்கோட்டை, நான் பிறந்த ஊர். எங்கள் ஊரில் தான் கவி சக்கரவர்த்தி கம்பன் வாழ்ந்த ஊர் அது. கடைசி காலத்தில் அங்கே தான் வாழ்ந்து அங்கே தான் மறைஞ்சார். இன்றைக்கி எங்கள் ஊரில் கம்பனுடைய சமாதி, கம்பன் கோயிலாக இன்றைக்கி மக்கள் வணங்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வருஷ வருஷம் கம்பன் விழான்னு ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த இப்போ இளைய தளபதி, இளைய திலகம் இருக்க பின்னதில் இளைய கம்பன் பேர் வச்சுருக்காருன்னா தனியாக பாராட்டணும் அவருக்கு. நல்லா பாட்டு எழுதக்கூடியவர் அவர். இதில் கொஞ்சம் குத்துப்பாட்டு ஒன்று எழுதியிருக்காரு. குத்துப்பாட்டில் போய் மேக்ஸிமம் அதிகமாக தத்துவம் இருக்காது, ஆனால் அந்த ஃபஸ்ட்டு வரியிலேயே தத்துவம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோழிச்சாடா
வாழ்க்கை தான் ராசா. எல்லா சோடாவையும் ஈஸியாக திறந்துடலாம், இங்கே கோழி சோடாவில் ஈஸியாக திறக்க முடியாது. குளிர்பான பாட்டில் எல்லாத்தையும் ஈஸியாக திறந்துடுவோம். சில ஆளுக்கு பீர் பாட்டில் கூட அப்படி பல்லு அடித்து திறப்பான். ஆனால் கோழி சோடா வந்து அவ்வளோ ஈஸியாக திறந்து முடியாது, அது தனி டெக்னிக். இது நான் ஊரில் இருக்கும் நிறையா கோழி சோடா வாங்கி அந்த கையில் வச்சு அமுக்குவாங்க, விரலில் வச்சு அமுக்கி திறப்பாங்க. பல தடவை ட்ரை பண்ணிக்கேன், இது வரைக்கும் திறக்கவே முடியல. எனக்கும் வாழ்க்கையில் லட்சியம் ஒரு கோழி சூடை வாங்கி விரல அமுக்கி திறக்கணும், பெரிய லட்சியமாகவே இருக்குது. ஆமாம், அது சீக்கிரம் அது கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணுவோம், முடியாத எதுவுமே இல்லை. அதை தேடு ப்ரொடியூசர் வந்து சிவகாசி முருகேஷன், படத்தில் தாதா மாதிரி இருக்கார். அந்த தாதா இமேஜை உடச்சார் அவர், பிரபாகரன் தாத்தா தாத்தான்ட்டு. எங்க நாங்கள் அவர் வேறு மாதிரி இருந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், சாங்லாம் பாடிக்கிட்டு குத்து பாட்டம் பாடிக்கிட்டு இருக்காரு. இங்கே தாத்தாண்டியை வந்து அவனை வீட்டில் வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் தாத்தாவது பாட்டியாவது ஆயாவது, அவர் தாதா அவர். ஆமாம், இடம் இத்துலாம் போடக்கூடாது. இதுதான் இமேஜை நான் காப்பது பெரிய விஷயங்க. நீங்கள் லாட்டுக்கு வந்து உடச்சிட்டு போயிருக்கீங்க, இதை சினிமா கற்றுட்டு வரணுங்கிறது. இந்த படம் வெற்றியில் சிவாசி முருகேசன் அவர்கள் இன்னும் பல படம் தயாரிக்கணும். இயக்குனர் சுசி ஈஸ்வர், இது மூணாவது படம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அடையும். மிகப்பெரிய ரவுண்டுன்னு வரணும். இதில் பணியாற்றிய நடிகர்களுக்கும் பிலிம்பு கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.